சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தின ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப குறிப்பா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருந்த கோலங்கள் சீரியல்ல நடிச்ச பிரபலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரியல்ல 100க்கும் அதிகமான கதாபாத்திரங்கள், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கிடையாது, சீரியல்ல வந்த கதாபாத்திரங்களே நிறைய பேர், 100க்கும் அதிகமான பேர் நடிச்சிருக்காங்க. இதுல சில பேர் ரொம்பவே சூப்பரா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க, அண்ட் சில பேர் காணாம போயிட்டாங்க, அண்ட் இன்னும் சில பேர் பார்த்துட்டீங்கன்னா அவங்க இறந்து கூட போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரபலங்கள் யார் யார் மற்றும் அவங்களுடைய ரியல் லைஃப் ஃபேமிலி, அவங்களுடைய ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் யார் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோலங்கள் அப்படின்னாலே கண்டிப்பா முதலாவதா வர்றது நம்ம தேவ்யானி மேம் தான். தேவ்யானி மேம் இந்த சீரியல்ல அபிநயா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் இவர் இவங்களுடைய ஹஸ்பண்ட். அடுத்தது இவங்களுக்கு பேர் பண்ணி நடிச்ச அபிஷேக் சங்கர், இவர் பாஸ்கர் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, அண்ட் இவங்க இவருடைய மனைவி. அடுத்ததா ஆதித்யா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு இருக்கிற எல்லாருமே பயங்கரமா வெறுப்பேத்திருப்பாரு, அதாவது வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அஜய் கபூர் அப்படின்றவரு நடிச்சிருப்பாரு. இவருக்கு திருமணம் ஆகிடுச்சு, பட் இவருடைய ஒய்ஃபை ரொம்பவே சீக்ரெட்டா வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா இவர் பேசிக்காவே பஞ்சாபி ஃபேமிலி, ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல், அவங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இவருடைய மனைவியின் புகைப்படங்கள் இதுவரைக்கும் எந்த இடத்துல நடிச்சிருப்பாரு திருசெல்வம் அவர்கள், அண்ட் இவங்க இவருடைய மனைவி. அடுத்ததா பூர்ணிமா இந்திரஜித், இந்த சீரியல்ல மீனு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவர் இவங்களுடைய கணவர். பூர்ணிமா இந்திரஜித் வேற யாரும் இல்ல, ஆக்டர் பிருத்விராஜ் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய பிரதரோட வைஃப் தான். அடுத்தது சுபலேகா சுதாகர், அண்ட் இவங்க இவருடைய மனைவி. மஞ்சரி வினோதினி, ஆனந்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவர் இவங்களுடைய கணவர். அடுத்தது நடிகர் விஷ்பா, கார்த்திக் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு, அதாவது மஞ்சரி ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு, அண்ட் இவங்க இவருடைய மனைவி. அடுத்தது நடிகை ஸ்ரீவித்யா, ஆர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவர் இவங்களுடைய ஹஸ்பண்ட். அடுத்ததா ஷியாம் விஸ்வநாதன் அவர்கள், ராஜேஷ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, அதாவது ஆர்த்தியோட ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு, அண்ட் இது இவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள். இவங்களுடைய ரெண்டு குழந்தைகளுமே பாத்துக்கிட்டீங்கன்னா டெலிவிஷன்ல சூப்பரான சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்ரீதரன் கோபால், மனோகர் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, பட் இப்ப இவரு இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில இருந்தே மிஸ் ஆகிட்டாருன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரிதான் தீபா நரேந்திரா அவர்கள், அனு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, அதாவது மனோகர் இந்த கேரக்டருக்கு மனைவியா நடிச்சிருப்பாங்க. இவங்களும் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் சீரியல்ல இருந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல நம்ம சூர்யா அவர்களுக்கு தங்கச்சி கேரக்டர்ல கூட இவங்க நடிச்சிருப்பாங்க. அடுத்தது திவ்ய தர்ஷினி, இவங்களை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க ஆதித்யாவோட தங்கச்சியா இந்த சீரியல்ல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருன்றதும் தெரியும், பட் இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிடுச்சு. அடுத்தது நடிகர் டிங்கு, அண்ட் இந்த சீரியல்ல அர்ஜுன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, அண்ட் இவங்க இவருடைய மனைவி. அண்ட் இந்த சீரியல்ல டிங்குவுக்கு ஜோடியா நீலிமா ராணி, ரேகா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவர் இவங்களுடைய கணவர். வனிதா கிருஷ்ணச்சந்திரன், சாரதா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இது அவங்களுடைய கணவர். விஜய் சந்திரசேகர், சீதா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவர் இவங்களுடைய கணவர், அதாவது பாஸ்கருக்கு சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. அடுத்தது விஜய் சாரதி, பாரதி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு, அதாவது ஆனந்தியோட ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, அண்ட் இவங்க இவருடைய மனைவி. அடுத்ததா இந்த சீரியல்ல பிலிம்ல இருந்து வந்த நிறைய சீனியர் ஆர்டிஸ்டும் நடிச்சிருப்பாங்க, அதாவது மோகன் வைத்யா அவர்கள், சத்யபிரியா, அபியோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க, அண்ட் ராமச்சந்திரன் அவர்கள், மோகன் சர்மா, நளினி, குயிலி, இது போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த சீரியல்ல தேவானந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு, அண்ட் இமா நன்னாச்சி இந்த சீரியல்ல நடிச்சிருக்காரு. இந்த சீரியல்ல அன்வர் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு, அண்ட் இது அவங்களுடைய ஃபுல் ஃபேமிலி. அண்ட் பிளாக் பாண்டி அவர்களும் இந்த சீரியல்ல கண்ணன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு, அண்ட் இது அவங்களுடைய மனைவி. அண்ட் இந்த சீரியல்ல ரொம்பவே முக்கியமா பாட்டு ரொம்பவே ஃபேமஸ், அதுவும் இப்ப கூட இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா, இந்த பாட்டு போட்டதே நம்ம டி இமான் அவர்கள் தான், அண்ட் இது இவங்களுடைய மனைவி. அண்ட் இந்த பாடல பாடினது பாடகி ஹரிணி அவர்கள், அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாடகர் திப்பு அவர்கள். ஸோ அடுத்ததா இந்த சீரியல்ல ரொம்பவே சூப்பரா நடிச்ச இன்னும் சில சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாங்க. அந்த பிரபலங்கள் யார் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோவை செந்தில் அவர்கள், அல்வா வாசு அவர்கள், சுருளி மனோகர், காந்திமதி அவர்கள், நெல்லை சிவா, வெள்ளை சுப்பையா மற்றும் ஜோக்கர் துளசி அவர்கள். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கோலங்கள் சீரியல்ல நடிச்ச ஏகப்பட்ட பிரபலங்கள்ல ரொம்பவே முக்கியமான நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சில பிரபலங்களை பத்தியும், அவங்களுடைய
அவங்களுடைய ரியல் லைஃப் பார்ட்னர் அண்ட் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க இது போன்ற பல அப்டேட்டை பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கோலங்கல் சீரியல் இப்போ மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலுமே மறக்க முடியாத ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியலா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார், இதுல எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல ட்ரெண்டிங்கான மற்றும் ஸ்பெஷலான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.